உங்கள் காரை சிறந்த தரத்தில் சிறந்த சலுகையில் சர்வீஸ் பண்ணணுமா? 9 வருட அனுபவம், 10 லட்சம் வாடிக்கையாளர்கள், உங்கள் 5K கார் கேர். வாருங்கள் தூய்மை பாரதம் உருவாக்க. இந்த எலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, காருக்குள்ள என்டர் ஆகி எல்லா வயர்களையும் கடிச்சு அதுக்கப்புறம் அதுவும் உள்ளே செத்து. ஸோ பொதுவாக ஏன் எலிகள் வந்து காரை நோக்கி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதிலிருந்து பாதுகாத்துக்கணும் நம்மளை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இந்த டிப்ஸ் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலிகள் வந்து உள்ள சாகும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய காலை திடீர்னு பார்த்தோம்னாக்க டோரை திறந்தால் ஒரே சுமலுங்க. என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் தெரியல. உள்ளே பார்த்தோம்னா ஒரே எலி செத்த சுமல் இருந்தது. என்ன நானும் பேட்டு கீட்டு எல்லாமே எடுத்து பார்த்தா ஒன்றுமே எனக்கு தெரியல, உள்ளே போக முடியல. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், 5K கேட்டு பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் 5K சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு, இல்லை சார் எலி ஏதாவது இதாக இருக்கணும், நாங்கள் போய் செக் பண்ணுறோம் அப்படின்னு வண்டியை எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. போயிட்டு அவங்க பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு எலி வந்துட்டு செத்து கிடந்தது, கியர் பாக்ஸ் சைடு இருந்த மாதிரி இருந்தது சொன்னாங்க. அப்புறம் அதை காமிச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவும் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் என்ன, எனக்கு ஒரு 2 or 3 days ஆச்சுங்க. பட் வந்துட்டு இப்போ எனக்கு வண்டி பார்த்தா ஒரு புது வண்டி மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வேறு எதுனா சொல்லணும்னாக்க, மறுபடியும் இந்த மாதிரி ஃபியூச்சரில் ரேட் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இட்டு மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபுல்லாகவே டோட்டலாகவே கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் சர்வீஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலிகளிலிருந்து நம்ம காரை எப்படி பாதுகாக்கிறது, எலிகளினால் வர்ற தொந்தரவுகள் என்னென்ன, அதனால் வரும் பாதிப்புகளிலிருந்து நம்ம காரை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு கார் ஒன்று நிற்கிது. இந்த கார் எதுக்காக நிற்கிதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலி இந்த எலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, காருக்குள்ளே என்டர் ஆகி எல்லா வயர்களையும் கடித்து அதுக்கப்புறம் அதுவும் உள்ளேயே செத்து அதோடய ஸ்மெல் கார் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி, இதனால் வந்து கார் ஓனர் வந்து கார் நம்மகிட்ட இப்போ கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அது ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எலி வந்து அந்த கம்ப்ளீட்டாக காரை ஃபுல்லாக கடித்து அந்த வயர்கள் எல்லாத்தையும் கடிச்சிருக்கு, நிறைய ஷார்ட் ஆகிருக்கு. அதே போல் அந்த ஸ்மெல், அந்த செத்த எலியோட படமும் சைடில் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த இந்த எலி கடித்ததுனால ஏசி கேஸ்க்குள்ளே காருக்குள்ளே எல்லாமே அந்த ஸ்மெல்லும் வந்துருச்சு. இதனால் இவருடைய நேர விரயமாயிருக்கு. அதே போல் பல 1000 செலவும் இப்போ பண்ணியிருக்காரு. இனி வயரிங் எல்லாமே புதுசாக மாற்றணும். அந்த ஏசி நம்ம சொன்ன மாதிரி, முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஓடர் ரிமூவர் எல்லா ப்ராசஸுமே இந்த காருக்கு நம்ம பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி வீட்டிலிருந்தே எப்படி வந்து இந்த வீட்டு முறைகளில் செலவில்லாமல் எப்படி எலிகளிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து இந்த வீட்டில் இருக்கிற நாட்டு புகையிலைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். நாட்டு புகையிலையை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எலிகளுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அது வராது. ஆனால் அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். அடுத்தது புதினா இலைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கும் எலிகள் பக்கத்தில் வராது. அதே போல் எருக்க இலை அது இருந்துச்சுனாலும் எலிகள் பக்கத்தில் வராது. அதே போல் நம்ம குறுமிளகு அதுக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் எலிகள் வராது. இது அதே போல் வீடுகளில் இருக்கீங்க அப்படின்னா, கீழே வந்து நம்ம பெனாயில் ஊற்றி உங்களோட தரையை க்ளீன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் எலிகள் வராது. இது எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு பயன்படுத்த முடியும். இந்த டெம்பரவரி சொல்யூஷன் இல்லாமல் பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கங்கிற பட்சத்துலேயும், இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரிப்பலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்மளோட காரோட எல்லா பகுதிகளிலையும் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது, 5K கார் கேரில் எங்கே வந்தீங்கனாலும் இந்த ரேட் ரிப்பலண்ட் இருக்கும். இது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எலிக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது, இது பக்கத்துலேயே எலிகள் வராது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு 3 to 6 months பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ பொதுவாக ஏன் எலிகள் வந்து காரை நோக்கி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளிர்காலத்தில் வந்து என்ஜின் வந்து சூடாக இருக்கும். என்ஜின் சூடாக இருக்கும் பொழுது அந்த ஒரு வெதுவெதுப்புக்காக அங்கே தங்கிறதுக்காக வந்து எலிகள் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, வெயில் காலத்தில் அந்த ஒரு ஏசியோட கூலிங் இருக்கும், அதுக்காக தங்கிறதுக்கு உள்ளே ஏசி கிட்ட போகும். இந்த 2 காரணத்தப்போ போகிறப்ப என்ன பண்ணும்னா, உள்ளே போயிட்டு அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, அதோட வயர்ஸ் எல்லாமே கடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு அது எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா, டிரைவிங்கில் போகையில் ஹார்ன் அடிப்போம், நைட்டு வந்து லைட்டு போடுவோம், அப்போ லைட் எரியாது, ஹார்ன் அடிக்காது, ஃபியூல் கனெக்ஷன் கட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் தான் எலி நம்மளுக்கு வயரை கடிச்சதே தெரியும். இதிலிருந்து பாதுகாத்துக்கணும் நம்மளை அப்படின்னா,
நான் சொன்ன மாதிரி இந்த 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 டிப்ஸ் என்னென்ன டிப்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு முறை டிப்ஸ் பயன்படுத்தலாம் அல்லது நம்ம சொன்ன அந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்திட்டு நீங்கள் உங்களுடைய காரை பாதுகாத்துக்கலாம். இந்த எலிகள் வந்து உள்ளே சாகும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் விரையும்னு மட்டும் பாருங்களேன். எலி வந்து உள்ளே போய் ஒரு கூலிங்கான டயத்தில் உள்ளே போய் வயரை ஃபுல்லாக கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வயரிங்க்கு கண்டிப்பாக ஒரு சில லட்சங்கள் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் 10-20 நாளுக்கான நேர விரயம்ங்கிறது ஆகுது. மேலும் நம்மளுடைய அந்த மறுபடியும் அந்த ஓடர் அந்த எலி செத்துரும் உள்ளேயே செத்துருச்சுங்கிற பட்சத்தில் அதுக்கான செலவுகளும் நம்மளுக்கு ஆகும். இது எல்லாத்துலேருந்தும் உங்கள் காரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சொன்ன டிப்ஸை பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரியான ஓடர் அல்லது வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓடர் எப்படி ரிமூவ் பண்ணுறது, நேச்சுரலாக எப்படி ரிமூவ் பண்ணுறது, அல்லது வேறு இப்போ பாலோ அல்லது வந்து ஒரு குழம்போ சிந்திருச்சுன்னா அந்த ஸ்மெல் போகாமல் ரொம்ப நாளாக இருக்குன்னா அந்த ஓடர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறதுக்கான நேச்சுரல் டிப்ஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். இது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு இந்த ரேட்டோட பயன் உங்கள் காருக்கும் உங்கள் ரேட்டிலேருந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் 5KN008 அப்படிங்கிற ப்ரொமோஷனல் கோடை நீங்கள் அந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நியரஸ்ட்டு 5K கார் கேருக்கு உங்களை டைவெர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய காரை எலிகளிலிருந்து எளிமையாக பாதுகாத்துக்கலாம். பல லட்சத்தையும் பல மணி நேரங்களையும் மிச்சம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுங்க. நன்றி.